हाई எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சசிஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான டிஷ்ங்க பெப்பர் சிக்கன் கிரேவி ஸோ இப்போ ஒரு 500 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் 1 டீஸ்பூன் உப்பு அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு 10 to 12 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹோல் கரம் மசாலாங்க நம்ம பிரியாணி இலை நம்ம என்னென்ன உங்களுக்கு ஃபேவரட் கரம் மசாலாவோ அதை எடுத்துக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி விழுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா ட்ரை மசாலா இந்த ட்ரை மசாலாவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்காங்க அப்புறம் 4 ஸ்பூன் தனியா அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோம்பு இப்போ இந்த ட்ரை மசாலா வந்து நல்லா வறுத்து நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க இதுதான் ஒரு மெயினான ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு இன்க்ரீடியன்ட் ஸோ இப்போ மிளகு சோம்பு தனியா இது மூணுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் வரணும் பேர்ன் ஆகிட போது ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க ஸோ இப்போது வறுத்த மசாலாவை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேங்க நல்லா கொஞ்சம் ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சிக்கணும் இந்த பட்டர் வந்து ஒரு கியூப் போட்டுக்க போகிறேன் ஸோ இந்த பட்டர் வந்து உங்களுக்கு நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் இல்லாமல் தெரியும் ஸோ அதுக்கு தான் மெயினாக பட்டர் போடுறோம் அப்புறம் ஒரு 3 to 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் ஹோல் கரம் மசாலா ஸோ இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்காங்க அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுதும் ஸோ இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணுங்க அடுத்தது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன் ஸோ இந்த ரெசிபிக்கான முக்கியமான ஸ்டெப்புங்க இந்த ஆனியனை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு வந்து சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கிறதால இதில் 1 டீஸ்பூன் உப்பு போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குங்க அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் தெரியுது ப்ளஸ் வந்து எண்ணெய் வந்து நல்லா வெளியில் வரணுங்க அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சிக்கனும் மசாலாஸும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிச்சான ஒரு பிளெண்டட் ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கிளாஸ் ஒரு 1 கப் தண்ணி ஊற்றலாம் ஆர் இப்போது நீங்கள் ட்ரையாகவே வேணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஸோ எனக்கு இப்போ வந்து செமி கிரேவியாக தேவை அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன் ஸோ அடுத்தது ஒரு லிட் போட்டு ஒரு 30 to 35 minutes நல்லா வந்து வேக விடுங்க வேக விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ 30 minutes ஆயிடுச்சு ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் வாவ் நல்ல ரெசிபிங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீங்கள் கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ